உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். அதே மாதிரி இன்றைக்கு புளிச்சக்கீரையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். திண்டுக்கல்லிருந்து ஒரு நேயர் எழுதியிருக்காங்க. ஐயா வணக்கம், என் பெயர் ஜெயந்தி, வயது 18. எனக்கு முடி உதிர்தல் பிரச்சனை உள்ளது. தலை குளித்தால் தானாக முடி உதிர்கிறது, அடர்த்தியும் குறைந்து விட்டது. அதனால் முடி கொட்டுவது நிற்க மற்றும் முடி அடர்த்தியாக வளரவும் நல்லதொரு மருந்தினை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே பிரச்சனைக்கு மருந்து கேட்டு சாந்தின்றவங்க வேதாரண்யத்திலிருந்தும் காயத்ரின்றவங்க குடியாத்தத்திலிருந்தும் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். நேயர்களே, முடி அதிகமாக கொட்டுவதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முடி உதிர்வதற்கு முக்கியமான காரணம் உடலில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் முடி கொட்டும். தண்ணீரை வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி தலைக்கு குளிக்கும்போது அதனால் தலையில் இருக்கக்கூடிய முடியின் வேர்க்கால்கள் பாதிப்படைந்து முடி கொட்டுவதற்கும் வாய்ப்புண்டு. எப்படி நம்ம முகத்தில் வந்து எண்ணெய் பசையற்ற முகம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தலையில் வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகி அதனோடு பொடுகும் சேரும்போது இன்னும் பாதிப்பு அதிகமாகும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பூஞ்சை காலனாக மாறி முடியின் வேர்க்கால்களை பாதிப்படை செய்யும். அதனால் நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டும். இந்த முடி கொட்டுவதை நிறுத்துவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடுக்காய், ஆலம் விழுது, அரைக்கீரை வேர், ஜடாமாஞ்சில், நெல்லிக்காய் அரைத்த விழுது, சணல் கயிறு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஒரு கடுக்காயை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ கடுக்காயை 1-2 இடித்து வச்சுருக்கோம். இந்த விதையை நீக்கிடலாம். இந்த தோல் பகுதியை மட்டும் போட்டுக்கலாம். கடுக்காய் தோலை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஆலம் விழுது. ஆலம் விழுது ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆலம் விழுது எடுத்துகிட்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணி வச்சு அதை ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட அரைக்கீரை வேர். அரைக்கீரை வேரை நல்லா பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே நெல்லிக்காய் அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு ஒரு பொருட்களாக அடுத்தடுத்து சேர்த்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பொருட்களாக வந்து சேர்த்துடணும். எண்ணெய் இளஞ்சூடாக இருக்கும்போதே சேர்க்கணும். இல்லைனா எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கறதுக்குள்ளே எண்ணெய் ரொம்ப கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மேலே வந்து தெரிச்சிரும். நம்ம உடம்புலலாம் வந்து எண்ணெய் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எண்ணெய் எப்பவுமே இளஞ்சூடாக இருக்கும்போதே நம்ம ஈரமான பொருட்கள் எல்லாமே சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நுரையும் அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கலாம். சணல் கயிறு. சணல் கயிறு வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து கட்டுறதுக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த சணல் கயிறு வந்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த சணல் கயிறை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னு சணல் கயிறு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே ஜடாமாஞ்சில். ஜடாமாஞ்சில்ன்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு நார் மாதிரி இருக்கும். இது ஒரு கருப்பாக இருக்கும்.
இது ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நம்ம கையில் வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா நுணுக்கினோம்னா தூளாயிடும். அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூளாயிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சணல் கயிறும் ஜடா மாஞ்சலும் சேர்த்த பிறகு லேசாக கலந்து விட்டுடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய ஒரு தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி கடுக்காய் ஆலம் விழுது சேர்த்து, அது கூட அரைக்கீரை வேர் நெல்லிக்காய் அரைத்த விழுது சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி, கடைசியாக சணல் கயிறு ஜடா மாஞ்சள் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. முடி உதிர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது நம்ம தலையில் ஆண்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் வந்து முடி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடியது. இந்த ஹார்மோனானது அதிக அளவில் சுரந்து உடைந்து உபப்பொருட்களாக மாறும். அந்த மாதிரி மாறும்பொழுது தான் தலையில் வந்து எண்ணெய் பசியோடு சேர்ந்து பொடுகாக மாறி நாளடைவில் பூஞ்சை காலன்களாகி முடியின் வேர்க்கால்களை பாதிப்படைய செய்து முடி உதிர்வதற்கு காரணமாகின்றன. அது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் நம் உண்ணக்கூடிய உணவில் விட்டமின் பி, இ இது போன்ற உயிர் சத்துக்கள் வந்து குறைந்தாலும் முடி வந்து அதிகமாக கொட்டும். அதே மாதிரி மன அழுத்தம், உடல் உஷ்ணம் இருந்தாலும் முடி கொட்டுவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் அடிக்கடி தலைக்கு குளித்தாலும் அந்த தலைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரை மாற்றி மாற்றி குளித்தாலும் தலையில் உள்ள முடியின் வேர்க்கால்கள் வந்து பாதிப்படையும். இதனால் அடிக்கடி முடி கொட்டும். இந்த முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தைலத்திற்கு உண்டு. இந்த தைலத்தில் ஆலம் விழுது, ஜடா மாஞ்சில், சணல் இது போன்ற பொருட்களை சேர்த்து தயார் செஞ்சுருக்கோம். இந்த ஆலம் விழுதானது முடியின் வேர்க்கால்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை நீக்கி அடர்த்தியாக முடி வளர்வதற்கு பயன்படுது. நெல்லிக்காய் அரைத்த விழுதானது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படுது. சணலானது முடி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பயன்படுது. இந்த தைலம் வந்து பொடுகு தொல்லையை நீக்கி உஷ்ணத்தை நீக்கி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு பயன்படுது. முடி உதிர்தலை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த தைலத்துக்கு உண்டு. நேயர்களே, இந்த தைலம் வந்து முடி உதிர்தலை நீக்குவதற்கு பயன்படுது. யாருக்கெல்லாம் நிறைய முடி உதிர்கின்றதோ அந்த நேயர் வந்து இது போல் ஒரு தைலம் தயார் செய்து தினசரி இரவு நேரத்தில் சிறிதளவு தலையில் தடவி வரும்போது முடியின் வேர்க்கால்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை நீக்கி முடி அடர்த்தியாக வளர்வதற்கு பயன்படுது. நேயர்களே, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தைலத்தில் இருக்குது. அதனால் இது போல் ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த கடிதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். கொடுங்கையூர்ல இருந்து ராமச்சந்திரன்றவர் எழுதியிருக்காரு. ஐயா வணக்கம், எனக்கு வயது 70 ஆகிறது. நீண்ட காலமாக சர்க்கரை நோய் இருந்து வருகிறது. இருந்தாலும் இந்த நோயால் என் நரம்பு மண்டலம் பாதித்து உள்ளது. இதனால் மூட்டு, கழுத்து, கை போன்ற இடங்களில் சிறிது நேரம் அழுத்தம் கொடுத்தால் கூட அந்த இடத்தில் வலி உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மிகவும் நரம்பு தளர்ச்சியாகவும் உள்ளது. என்னுடைய நரம்பு தளர்ச்சி நீங்க பாரம்பரிய மருத்துவ முறையில் ஏதேனும் ஒரு வைத்தியத்தை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவருக்கான மருந்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். நேயர்களே, இந்த நேயருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி பாதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை நோய் பாதிப்பும் கைகால் வலி, மூட்டு வலி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பொதுவா நரம்பு தளர்ச்சி வருவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். சர்க்கரை நோய் வந்தாலே நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடு இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி வரக்கூடும். அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவில் ஊட்டச்சத்துள்ள உணவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு குறைவாக சாப்பிட்டாலும் சரி நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு. நரம்பு தளர்ச்சி வந்தாலே இரத்த ஓட்டம் வந்து குறைவாகும். அதனால் கை வலி, கால் வலி, மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்கும். அதாவது நம் உடலில் வந்து எந்த இடத்துல இரத்த ஓட்டம்
சரியாக போகவில்லை என்றாலோ அந்த இடத்துல உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வு தான் வலி. இந்த மூட்டு வலி, கைகால் வலி, இந்த பாதிப்பை போக்குவதற்கு ஒரு ரசம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அதுவும் கருங்காலி பிசினை வைத்து தயார் செய்ய போகிறோம். அந்த ரசம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, நரம்பு தளர்ச்சியால் ஏற்படக்கூடிய கை கால் வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கருங்காலி பிசின், மிளகு, சீரகம், பூண்டு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், இந்துப்பு, புளிக்கரைச்சல், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரசம் செய்யறதுக்கு முன்னாடி கருங்காலி பிசுன்னு எடுத்து, கருங்காலி பிசுன்றது இந்த மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கருங்காலி பிசின் ஒரு துண்டு எடுத்து கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுடணும். நல்லா ஒரு மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா அது ஒரு புளிக்கரைச்சல் மாதிரி வந்துடும். அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் கால் தேக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் கரைச்சி வச்சிருக்கிற இந்த கருங்காலி பிசின் கரைத்த நீர் இது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது கூட தோல் உருக்காத பூண்டு ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த அரைச்ச விழுதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, நரம்பு தளர்ச்சியால் ஏற்படக்கூடிய கை கால் வலியை சரி செய்யக்கூடிய ரசம் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயத்தூள் தாளிச்சு அது கூட கருங்காலி மரப்பிசின் ஊற வைத்த நீர் புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைத்த விழுதையும் சேர்த்து தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா இந்த ரசம் தயார். நேயர்களே, நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ரசம் தயாராகிவிட்டது. இந்த ரசத்தில் வந்து கருங்காலி மரப்பீசனை சேர்த்துருக்கோம். கருங்காலி மரப்பீசன் என்பது இது போல் இருக்கும். நம் முன்னோர்கள் வந்து கருங்காலி மரப்பீசனையும் கருங்காலி மரப்பட்டையும் வந்து நிறையா பயன்படுத்தினாங்க. நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அவனை பாரு நல்லா கருங்காலி கட்ட மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உடல் வந்து உறுதியாக இருப்பதற்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து கருங்காலி கட்டையை வந்து ஒரு தட்டாகவும் கோலையாகவும் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி அந்த கோலையில் வந்து நீரை ஊற்றி குடிக்கும்போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிது. முக்கியமாக நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு அந்த நீரில் உள்ள சத்துக்கள் வந்து பயன்படுது. அதே மாதிரி அந்த தட்டை சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் கிடைத்தது. நரம்பு தளர்ச்சி இல்லாமல் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதே மாதிரி கருங்காலி பிசினியும் கருங்காலி கட்டையும்
ஒரு ரசமாக தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்க. அதனால் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ நம்ம இந்த ரசத்தில் வந்து கருங்காலி மர பிசினை வந்து சேர்த்துருக்கோம். பிசின் கிடைக்காதவங்க கருங்காலி மர கட்டை கிடைக்கும், அந்த கட்டையை வந்து நல்லா தூள் செய்து நீரில் நல்லா கொதிக்க வைத்து வடிகட்டி இது போல் ஒரு ரசமாக தயார் செய்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு பயன்படுது. பொதுவாக நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காத பொழுது தான் நரம்பு தளர்ச்சி வருது. அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவில் வந்து அதிக ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிட்டாலும் நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த நரம்பு தளர்ச்சி வந்தாலே தாழ்வு மனப்பான்மை, படபடப்பு, பயம் இந்த பாதிப்புலாம் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஏமாந்தவங்க, அதாவது வாழ்க்கையில் ஏமாந்தவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி அந்த நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு இந்த கருங்காலி மர பிசின் வந்து அதிக அளவில் பயன்படுது. அதே மாதிரி எளிதில் கிடைக்கக்கூடிய கருங்காலி மர பிசினை இதுபோல் ஒரு ரசமாக தயார் செய்து அனைவரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களை அடுத்ததாக புளிச்சக்கரியை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, புளிச்சக்கீரியை பயன்படுத்தி நம்ம ஒரு துவையல் ஒன்று தயார் பண்ண போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், இந்துப்பு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு துவையல் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காய்ந்த மிளகாய், 1 காய்ந்த மிளகாயை காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன் வறுவலா வறுத்துக்கலாம். தனியா, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொன் வறுவலா வறுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா பொன் வறுவலா வறுபட்டுடுச்சு. இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே தோல் உரித்த பூண்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் தோல் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் புளிச்சக்கீரை 1 பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளிச்சக்கீரை நல்லா வதங்குச்சுன்னா அதனுடைய நிறம் நல்லா மாறும். ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த கீரை வந்து ப்ரௌன் கலரில் மாறும். அதே மாதிரி இந்த புளிச்சக்கீரையில் இயற்கையாகவே புளிப்பு சுவை இருக்கும். அதனால் நம்ம தக்காளி சேர்க்கும் போது 1/2 தக்காளி சேர்த்தோம்னா போதும். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த துவையல் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் அளவு பார்த்து சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த பச்சை நிறத்தில் இருந்தது மொத்தம் நல்லா வதங்கி அந்த புளி நிறத்துக்கு வந்திருக்கும். அந்த கீரையே வந்து புளி நிறத்தில் இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து 1-5 நிமிஷம் அப்படியே ஆற வச்சு இதை ஒரு துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். நேயர்களே, புளித்த கீரை துவையல் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு தனியா, மிளகு, சீரகம்,
காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் தாளிச்சு, அது கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி புளிச்ச கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா இந்த துவையல் தயார். நேயர்களே, இந்த புளிச்சக்கீரை துவையல் தயாராகிவிட்டது. புளிச்சக்கீரை என்பது இது போல இருக்கும். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த காம்பு வந்து சிவந்த நிறத்தில் இருக்கும். இதுதான் வந்து நல்லது. இந்த புளிச்சக்கீரையில் ஒரு சிலது வந்து வெண்மை நிறத்துலேயும் பச்சை நிறத்துலேயும் இருக்கும். அதை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புளிச்சக்கீரையை தான் வந்து உணவுக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படுது. ஒரு சிலருக்கு வந்து அதிக பிரயாணம் செய்தாலும் உடல் வந்து உஷ்ணமாகும். கோடை காலத்திலையும் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அந்த உடல் உஷ்ணம் வந்தாலே உடலில் பலவிதமான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுப்பதற்கும் பயன்படுது. அதோட முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு புத்தி கூர்மையை கொடுப்பதற்கு பயன்படுது. நிறைய பேர் வந்து ஞாபக மறதி இருக்கும். அந்த ஞாபக மறதியை போக்கி ஞாபக சக்தி அதிகமாக்குவதற்கு இந்த புளிச்சக்கீரையில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவு பயன்படுது. அதே மாதிரி முட்டு வலி முட்டி வீக்கம் இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கும் பயன்படுது. இரவு நேரத்தில் சிறுநீரை கழிக்காமல் இருக்கும்பொழுது அந்த சிறுநீர் வந்து மூட்டுகளை வந்து தேங்கி வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் வந்து வலி அதிகமாகும். அந்த வீக்கத்தை கரைப்பதற்கும் வலியை போக்குவதற்கும் யூரிக் அமிலத்தை குறைப்பதற்கும் இந்த புளிச்சக்கீரையில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவு பயன்படுது. இந்த கீரையை வந்து ஆந்திரா மக்கள் வந்து நிறையா சாப்பிடுவாங்க. இந்த கீரையை வந்து ஆந்திராவில் கோங்குரோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு துவையல். இந்த துவையலை வந்து மதிய நேரத்தில் உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். உடல் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய புளிச்சக்கீரையை இதுபோல் ஒரு துவையலாக தயார் செய்து மதிய நேரத்தில் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் முடி உதிர்தலை போக்குவதற்கும் நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கும் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம். அதே மாதிரி புளிச்சக்கீரையில் உள்ள மருத்துவ குணத்தை பற்றியும் பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.